வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடித்த மூவி ரிவ்யூ. ஸோ மூவி ரிவ்யூன்னு சொன்னோடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பேச போகிறோன்ட்டு. இன்றைக்கி நம்ம போய்ட்டு படத்தை பார்த்துட்டு வந்தோம். காமெடி சைட்லேருந்து பார்க்குற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், சீரியஸாகவே சொல்லணும்னா. பட்டு அதை கடந்து வேறு நம்ம ஆக்டிங்கு அதிலலாம் பார்க்க போனோம்னா அந்த அளவுக்கு எனக்கு லைக் ஆகலை. நம்மளுடைய ஒரு ஹீரோக்காக மூவிக்குன்னு போகிறவங்களாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் இது முக்கியமாக செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த காமெடிஸ் இது எல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நல்ல ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம சிவகார்த்திகேயனை தவிர ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும், ஏன்னா படமே வந்து ஹீரோக்காக தான் நம்ம போவோம். ஸோ அதை கடந்து ஹீரோட ஆக்டிங் இல்லாமல் அதில் காமெடி சென்ஸும் இல்லாமல் காமெடி ஹியூமர் எதுவுமே இல்லாமல் வந்து ஆக்டிங் இருக்குது அவருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ்னு சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவர் நடித்தது கூட பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட்டாக நடித்தது கூட அது ஒரு காப்பி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியஸ் பார்ப்போம் இல்லையா, மணி ஹிஸ்டன்ட்டு, அதில் பார்க்குற மாதிரி அதே ஒரு மிரர்லாம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி கிளாஸ்லாம் சன் கிளாஸ்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரியாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அவருடைய ஸ்டைல் சிம்பிளாக அந்த கேரக்டரோட ஸ்டைல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி மாதிரி தான் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி இதை தவிர்த்து நீங்கள் பார்க்க போனால் காமெடி ஆக்டர்ஸ் நம்ம யோகி பாபு, கிங்ஸ்லி இவங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சீரியஸாக சொல்லுவேன், ஃப்யூச்சர் காமெடியன்ஸாக ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா இதில் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதுனா கூட ஆஸ் யூஷுவலாக நல்லா விழுந்து விழுந்து சிரிக்க வச்சுருவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் கூட ஆஸ் யூஷுவல் நம்ம யோகி பாபுடைய காமெடி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம கோலமோ கோகிலால் பார்த்த மாதிரியே யோகி பாபு இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராகவும் ஒரு இது மாதிரியும் காமெடியாகவும் நல்ல ஒரு மூவ் ஆகினே போச்சு படம். பட் மற்றபடி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கை பற்றி பேசணுன்னா அவருக்கு பதிலாக ஒரு ரோபோட்டை கூட நிற்க வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரு ஒன்றுமே இல்லை அதில் சொல்லப்போனால், ஜஸ்ட்டு இப்படி இப்படி தான் இதுதான், இதை வந்து யார் வேணும் நடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அவர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேரக்டர் இருந்தால் கூட நல்லா ஓடி தான் வந்திருக்கும். ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஃபுல்லாக இல்லை தள்ளி தான் வச்சேன். அவனா ஹீரோவான்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு இதுவே இல்லை அதில். சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆக்டிங்கு நிறைய எமோஷன் சீன் இருந்துச்சு, நிறைய வந்து ஒரு ஆக்ஷன் சீன் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புல்லரிக்கிற சீனாக வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதில். ஓப்பனாக சொல்ல போனால் ஹீரோனால் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வரவே வராது கண்டிப்பாக. பட் மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ்னால் வந்துட்டு நிறைய அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எல்லா சீனும் வந்து. இந்த காமெடியன்ஸ் வர சீன் மட்டுமே நல்லா இருந்துச்சு ஹீரோ சீனை தவிர்த்து. அண்டு மற்றபடி கண்டிப்பாக கிளைமேக்ஸ் சீன்லாம் சொல்லணுன்னா ஓரளவுக்கு தான் இவர் மிலிட்ரி டாக்டர்னு சொல்கிறாரு, பட் அவருடைய கமாண்டர் நிற்கும் போது ஒரு சல்யூட் இல்லை எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு மூவி. அண்டு இந்த மூவிக்கு என்னுடைய தரப்பில் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஓகே ஒரு 7.5 கொடுக்கலாம். கண்டிப்பாக காமெடிக்காகவே காமெடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்காகவே வந்து நம்ம ஒரு 7.5 கொடுக்கலாம். அண்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள் மூவி வந்துட்டு காமெடியாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 30-40 நாளில் சன் நெக்ஸ்ட்லேயும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் அவங்களும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு மூவி ஷார்ட் அண்ட் சைட் ரிவ்யூவாக தான் பார்க்கணுன்றிருந்தோம். அண்ட் தெலுங்கில் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே லைக் ஆகும் படம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட்டு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலே அவங்களாம் ரொம்ப லைக் பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளுடைய சைட்லலாம் ஃபுல்லாக ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருந்தால் தான் நம்ம வந்து லைக் பண்ணுவோம். அண்ட் காமெடிக்காகனு பார்த்தீங்கனாலே நம்ம ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துருவோம். பட் காமெடிக்காக வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்து தான் ஆகணும், காமெடி மட்டுமே சொல்ல போனால். ஏன்னா எல்லா சைட்லேயும் வந்துட்டு காமெடி வந்து அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதே டேரக்டருடைய பீஸ்ட் படம் வரும் இல்லையா, அதுக்கும் பார்க்கலாம் ரேட்டிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சீன்லேருந்துட்டு ஒரு ஒருத்தருடைய கேரக்டர் மட்டும் காப்பி அடிச்சிடுறாங்க இவங்க. பட் காப்பி அடித்தா கூட அந்த அளவுக்கு நடிக்கணும் அவங்க, அந்த அளவுக்கு கூட நடிப்பு இல்லாமல் அதே கேரக்டரை காப்பி அடிக்கும்போது ஃபுல்லாக இப்படி பண்ணுறது கண்ணாடியை இந்த மாதிரிலாம் தெரியல, இந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ ஓகே ஒரு பெரிய ஆக்டர்கிட்டேருந்து அவங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது இந்த கேரக்டர் வந்து இது கூட மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு அவங்கள ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்கணும், பட் அவங்க அதெல்லாம் கேட்கல. பட் ஹவ்எவர் நடிச்சிருக்காங்க, சிம்பிளாக சொல்லுவாங்க லைக் பண்ணோம். அண்டு வீடியோ பார்த்துருக்கவங்க கேட்பீங்க சில பேர் வந்துட்டு எதுக்காக நீங்கள் இது சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. காசு கொடுத்து பார்த்தோம்ப்பா, கேள்வி கேட்பேன், ஞாபகம் வரட்டும், புரியுதா, பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கேட்பேன், பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நான் வந்து கேட்க தான் செய்வேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு மூவி ரிவ்யூ வீடியோவாக தான் நான் எடுத்தேன் இந்த தட்ஸ் இட். அண்டு கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவும்
கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஸோ அது வரைக்கும் விடைபெறுகிறேன், உங்கள் மிஸ்டர் ட்ரூத்.